வெல்கம் டு அபூஸ் குக்கிங் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சமையான அற்புதமான ஒரு காளான் கிரேவி தான். அது இருக்கிறதுல டேஸ்ட் பிரமாதமா இருக்கும். அது எப்படி செய்யறேன்னு வாங்க நம்ம ஷோக்குள்ள போய் டக்குன்னு பார்ப்போம். இப்போ நம்ம சொன்ன மாதிரி காளான் கிரேவிக்கு தேவையான பொருட்கள் தான் பார்க்க போறோம். சிப்பி காளான் 1/4 கிலோ. அடுத்து ஒரு வெங்காயத்தை பொடிசா நறுக்கி வச்சிருக்கோம். அடுத்து ஒரு பெரிய தக்காளியை பொடிசா நறுக்கி வச்சுருக்கோம். கரம் மசாலாத்தூள் ஒரு பிஞ்ச் எடுத்துக்கணும். மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், மிளகாத்தூள், உப்பு இது எல்லாமே தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தேவையான அளவு எடுத்துக்கணும். கருவேப்பில்லை தாளிப்புக்கு எடுத்துக்கணும். எண்ணெய் தேவையான அளவு எடுத்துக்கணும். இப்போ வாங்க நம்ம கிச்சனுக்கு போகணும். எண்ணெயை ஊற்றிக்க போகிறோம். இப்போ எண்ணெய் சூடானே கருவேப்பிலையை அதை போட்டுடணும். இப்போ வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட போகிறோம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் எல்லாம் ஃப்ரை ஆனோன்னே அடுத்து என்ன பண்ணணும்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌன் வந்துருச்சு. இந்த மாதிரி லைட் ப்ரௌன் வந்த உடனே நம்ம வந்து கரம் மசாலாவை அதில் கொட்டி ஒரு கிளறி கிளறி விட்டுருவோம். கிளறி கிளறின உடனே அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டுருவோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோன்னே நல்லா ஒரு நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த இஞ்சி பூண்டு வாசம் அடி பிடிக்காமல் கிளறிட்டே இருங்க. இந்த மாதிரி செய்யும் போதே அதோடய வாசனை வருது. இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி ஒட்டுற பதம் வரும்போதே நம்ம தக்காளியெல்லாம் அதில் போட்டுருவோம். போட்டு நல்லா வதக்கி விட்டுட்ருப்போம். வதக்கி விட்டோன்னே தக்காளி நல்லா சுருண்டோடனே அடுத்து என்ன போடுதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. வதங்கின உடனே நம்ம கருவேப்பிலையெல்லாம் போட்டுற வேண்டியதான். கருவேப்பிலையெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகணும். இப்போ வந்து இப்போ சிம்மில் போட்டுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து மிளகாத்தூள் நம்ம 2 ஸ்பூன் போட போகிறோம். ரெண்டு ஸ்பூன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். நான் 2 ஸ்பூன் தான் நான் போட்டிருக்கேன். அடுத்து இப்போ மஞ்சத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் போட்டுக்க போகிறோம். பாருங்கள், இவ்வளோ தான் போட்டுக்கணும் மஞ்சத்தூள். அடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு அடுத்து ஜீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்க போகிறோம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கும் போது நம்ம மஷ்ரூமெல்லாம் போட்டு விட்ருவோம். மஷ்ரூமை போட்டுட்டு நல்லா கிளறுங்க. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்க போகிறோம். ஏன்னா மஷ்ரூம் வந்து டக்குன்னு வெந்ததுனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலான்னு இருக்கோம். இது போதும். அதுக்கப்புறம் லைட்டாக கிண்டி விடுங்க. அப்போ தான் அந்த கிரேவிலாம் மஷ்ரூம்குள்ளே இறங்கி டேஸ்ட்டு பிரமாதமாக வரும். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு விட்டுக்கிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா வேகட்டும். அப்போ தான் அதோடய டேஸ்ட் சூப்பராக இருக்கும். வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே பாருங்கள், நம்ம சூப்பராக நம்மளோட மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா தண்ணியெலாம் சுண்டின உடனே எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாப்பாடுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ட்ரை ஆனால் அதே இந்த மாதிரி தண்ணியாக வச்சுட்டு அதை தேங்காய் அரைச்சி ஊற்றினோம்னு வச்சுக்கோங்களேன், சப்பாத்திக்கு, பூரிக்கு, தோசைக்கு, இட்லிக்கு அதுக்கெலாம் வச்சுக்கலாம். அடுத்து இதை வந்து நம்ம வந்து குழம்பு மாதிரிலாம் வச்சு சாப்பிட முடியாது. அதுக்குன்னு இட்லி, தோசை, சப்பாத்திக்கு இந்த மாதிரி தொட்டுக்கு வச்சுக்கலாம். வாங்க, எப்படி இருக்குன்னு போய் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ பாருங்கள், நம்ம காளான் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நானே டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. வாங்க பார்ப்போம். செம்ம டேஸ்ட், வேற லெவலில் இருக்கு. உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க, பசங்களுக்கு கொடுங்க. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.